அனைவருக்கும் வணக்கம் நான் இசைக்கு முத்து பேசுகிறேன் கொஞ்சம் அறிவியல் கொஞ்சம் கதை அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதிமூணாவது கதை எங்கே என் டார்கெட்டு அப்படின்னு இந்த சின்ன பையன் வில்லியம் அவன் எப்பாரும் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பான் போர் அடிக்குது அவன் யூஸ் பண்ணாத நாளே கிடையாது போர் அடிக்குது வீட்டில் ஸ்கூலில் விளையாடுற இடத்துல எங்கேயும் எப்பயும் ஏதா எல்லாமே அவனுக்கு போர் தான் எதை எடுத்தாலும் போர் அடிக்குது போர் அடிக்குது எவ்வளோதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் சரி கொஞ்சம் நிமிஷத்துலேயே அது அவனுக்கு சளிச்சு போயிடும் போர் அடிக்குது அப்படின்னு எழுச்சி போயிடுவான் இந்த பையனை என்ன தான் செய்கிறது இந்த வில்லியம்ஸை நினைக்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பையனும் புத்திசாலி தான் எந்த பாடத்தையும் அதிவேகத்தில் க வந்து கிராஸ் பண்ணிக்கிறான் அப்புறம் லைப்ரரியில் போயிட்டு அது சம்மந்தமான புக்கெல்லாம் வந்து கரைச்சி குடித்து கொஞ்ச நாள்லேயே எக்ஸ்பர்ட்டாக மாறிடுறான் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்த அந்த பாடத்தை வந்து போர் அடிக்குது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்துக்கு தாவிடுவான் வில்லியம்ஸ் அங்கே கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் திரும்ப அதை மறந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவான் இப்படி இந்த குரங்கு மாதிரி மரத்துக்கு மரமாக தாவிக்கிட்டு இருந்தால் அந்த பையன் அவன் எதிர்காலம் என்ன ஆகுறது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஆர்வம் செலுத்தி உழைச்சா தானே நாளைக்கு ஒரு பெரிய அளவில் முன்னேற முடியும் வில்லியம்ஸோட அப்பாவும் சரி டீச்சர்ஸும் சரி அவனை திருத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க அவனுக்கு எது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு விசாரித்தா சரி விசாரிச்சு அதை அவனோட கவனத்தை திருப்பினா பையன் நல்லா தேடிடுவான் அப்படின்னு ராப்பட்லாம் மெனக்கிட்டாங்க ஒரு பிரஜனும் இல்லை வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் எப்போ பார்த்தாலும் சோர்வாக சுற்றிக்கிட்டு மூஞ்சோர் மாதிரி வச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தான் உலகமே ரெண்டா பழந்தா கூட அப்படியா அப்படின்னு லேசாக ஒரு புருவத்தை வைத்துட்டு அப்படி போயிடுவான் சரி ஸ்கூல் சப்ஜெக்ட்லயாவது வில்லியம்ஸுக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இருக்கா அதுவும் இல்லை என்னாச்சு அவன் ஒரு வருஷத்துக்கு உண்டான பாடறது எல்லாத்தையும் அவன் கொஞ்சம் வார்த்தையே படித்து முடிச்சு தூக்கி போட்டான் அதுக்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியுமா ஏதோ கடமைக்கே அப்பப்போ ஸ்கூலுக்கு தலை காட்டுவான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ம மனசே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான் வில்லியம்ஸோட ஃப்ரெண்ட்ஸு அந்த கேங் மட்டும் சும்மாவா அவனை மாதிரியே ஒரு மாதிரி வினோதமான பிறவைகள் தான் இவங்களோட வயசுக்கும் அவங்க படிக்கிற புஸ்தகம் பேசிக்கிற விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது முக்கியமாக வில்லியம்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தன் பால் ஆலன் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேருக்குமே சயின்ஸில் வந்து ரொம்ப அதிக ஜாஸ்தி ஆர்வம் இந்த மிஷின் எப்படி கண்டுபிடிச்சாங்க இது எப்படி தயார் பண்ணாங்க இந்த மிஷின் எப்படி வந்து ஒர்க் ஆகுது இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டு ஆன்சர் தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த வில்லியம்ஸு பால் ஆலன் இந்த ரெண்டு பேருடைய அறிவு பசிக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியா இருக்கனால தீனி போடவே முடியல இவங்க கேட்குற பெரும்பாலான கேள்விக்கு வந்து அவங்களுக்கு சுத்தமாக பதிலே தெரில ஸோ தூரத்தில் இந்த பசங்க வந்தாங்க இந்த டீச்சர்ஸ் தான் தலைதறிக்கி ஓடிடுவாங்க அந்த மாதிரி இப்படி இருந்து டீச்சர்ஸு எல்லாரும் வந்து அவனை கைவிட்டதுக்கு அப்புறமா வில்லியம்ஸால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு பாடாத குறையாக தான் எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் அப்போ தான் பார்த்தான் அவன் ஸ்கூலில் ஏதோ பெரிய பெரிய பெட்டிலாம் வந்து இறங்கிச்சு அது அப்படின்னு பார்க்குறான் அதை வேற தனி ரூமில் வேற பத்திரமா பாதுகாத்து வேற வைக்கிறாங்க வில்லியம்ஸுக்கு வந்து புதுசாக எதை பார்த்தாலும் உடனே ஆர்வம் வந்துடுவேன் என்னது அப்படின்னு கேட்டான் கம்ப்யூட்டர் அப்படின்னு பதில் வந்துச்சு வில்லியம்ஸ் அப்படி ஆச்சரியமாக வாயை போலம் தான் கம்ப்யூட்டரா நம்ம ஸ்கூல்லையா அப்போ எட்டாம் கிளாஸ் படிச்சுட்ருக்கோம் ஆ இப்போ வந்து நம்ம கணினி அப்படின்னு நம்ம செல்லாமல் சொல்கிறோம்ல கம்ப்யூட்டர் இந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிருச்சு ஆனால் அப்போது அந்த காலத்துலலாம் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸு ரிசர்ச் சென்டரில் மட்டும்தான் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்து கம்ப்யூட்டர்லாம் ஒன்றொன்றும் அந்த பீமை கட்டோத்கச்சை மாதிரி சைஸுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி யானை வில குதிரை விலை டைனோசர் விலை தான் ஆனால் புத்திசாலி பையனான வில்லியம்ஸுக்கு வந்து இந்த கணினியை பற்றி கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சுருந்தது அதனால் இப்படி கண்ணுக்கு எதுக்காப்புல தன்னோடய ஸ்கூல்லையே கம்ப்யூட்டர் வசதி வரும் அப்படின்னு கணவன் கூட நினைக்கவே இல்லை சார் இந்த கம்ப்யூட்டர் நான் யூஸ் ஒரு வாட்டி தொட்டு பார்க்கலாமா சார் அப்படின்னு ஆசையாக கேட்டேன் வில்லியம்ஸு அவன் வாத்தியார் ஓ யூஸ் பண்ணுப்பா தாராளமா உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் கம்ப்யூட்டரை ஆர்வமாக தொட்டு பார்த்தா வில்லியம்ஸுக்கு வந்து அடுத்தடுத்து கேள்வி வரிசையாக வருது இந்த கம்ப்யூட்டர் எப்படி நான் வந்து இயக்கிறது இதில் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது எனக்கு தருவீங்களா சார் அப்படிலாம் வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிட்டான் பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அந்த அந்த டீச்சரு முடிஞ்சால் நீ ஏன் கற்றுக்கோ நீ தான் புத்திசாலி பையனாச்சே அப்படின்ட்டாரு சரி இப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படப்படன்னு ஓடி போய் போயிட்டார் இதுக்கு மேலே கேள்வி கேட்டால் வில்லியம்ஸ் ஏதாவது புதுசாக கேள்வி கேட்டுருவான்ல அதுக்கு பயம் அடுத்த கொஞ்ச நாள் வில்லியம்ஸும் பால் ஆலனும் அந்த புது கம்ப்யூட்டரை விட்டு அங்கு இங்கே நகரவே இல்லை ராத்திரி பார்க்கலாம் அந்த ரூம்லேயே தவம் கடந்தாங்க கம்ப்யூட்டரோட வந்த அந்த கைடு அந்த டிப்ஸு மேனுவல் எல்லாத்தையும் படித்து பார்த்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டாங்க இது வரைக்கும் எந்த விஷயத்துலேயும் தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பையன் வில்லியம்ஸோட வாழ்க்கையில் அந்த கம்ப்யூட்டர் காதல் ஒரு புது சகாப்தமாக புது அத்தியாயமாக வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பார்த்த உடனே மயங்கி விழுந்தவன் தான் அதுக்கப்புறம் அந்த மாய நான் மீளவே இல்லை ஸ்கூல்ல கம்ப்யூட்டர்ல மொத முதல்ல எழுதி பழகின அந்த சின்ன நமக்கு தெரியுமா தெரியுமா ஆ ஒரு பெரிய கம் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை ஆரம்பிச்சு சாஃப்ட்வேர் துறையில் ஒரு புரட்சியை கொண்டாந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேல உலகத்துடைய டாப் ஒன் பணக்காரர் நம்ம பில்கேட்ஸ் தாங்க பில்கேட்ஸ் தான் அவர் முழு பேர் வில்லியம் கேட்ஸ் வில்லியம் கேட்ஸ் ஓகே அந்த வில்லியம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய இலக்கு எது நம்மளுடைய பாதை எது அப்படின்னு தெரிகிற வரைக்கும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் பில்கேட்ஸுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அந்த டர்னிங் பாயிண்ட் எப்போ எப்படி வரும்னு நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் அதை சரியாக அடையாளம் கண்டுக்கிட்டு பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய சமத்து மீண்டும் அடுத்த நல்ல கதையோட திரும்பி நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடை பெறுவது இசைக்கு முத்து வணக்கம்